நேத்து பறிச்சதெல்லாம் மூட்டை கட்டி பேக் பண்ணியாச்சா? பண்ணிக்கலாயா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாயா பண்ணிக்கலாயான்னு ஒரு வாரமா இதையே சொல்லிட்டு இருக்க. ரெண்டு நாள் நான் இந்த பக்கம் வரலன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க சார். அது வந்து நான் என்ன நினைச்சேன்னா, உன்னை யார் யார் நினைக்க சொன்னது? அதுக்கு தானே நான் இருக்கேன் சார். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணு போ. சரி சார். அட யார் இது? வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். என்ன டீச்சர், வழி மாறி வந்துட்டீங்களா? வழி மாறி எல்லாம் வரல, உங்களை பாத்துட்டு போலன்னு தான் வந்தேன். வீட்டுல போய் கேட்டோம், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் உடனே வந்துட்டோம். உங்களை சீக்கிரம் பிடிக்க முடியாது இல்லையா? அது புடிச்சு பார்த்தா தானே தெரியும். இவங்களை தெரியும்ல சிஸ்டர் ஃபிளமினா, நாங்க ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், உங்களால தான் அதுல இருந்து எங்களை காப்பாத்த முடியும். பிரச்சனைன்னு வரும்போதாவது என் ஞாபகம் வருது, ரொம்ப சந்தோஷம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஸ்கூல் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு எங்களுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வேணும். அதான் கவர்னரே வராரு, அதுக்கு மேல யாரு சீஃப் கெஸ்ட்? அது ஏன் சார் கேக்குறீங்க? கவர்னர் வரன் முதல்ல ஒத்துக்கிட்டாரு, அத நம்பி நாங்க இன்விடேஷன் எல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிட்டோம். அதான் தெரியுமே, எனக்கும் கிடைச்சது. இன்னைக்கு காலையில பார்த்தா ஒரு மெசேஜ், கவர்னர் கேன்சல் த ப்ரோக்ராம்னு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. அப்ப பெரிய பிரச்சனை தான். இப்ப எல்லா பிரச்சனையும் பிரின்சிபல் பத்மினி டீச்சர் தலைமையில ஏத்தி வச்சிட்டாரு. நீங்க தான் எப்படியாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனும். நான் எங்க போய் யார தேடுவேன்? நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிஸ்டர், எப்பேற்பட்ட ஸ்டார் இருந்தாலும் சார் டேட் கட்ட கொடுத்துருவாங்க. லைன் கிடைக்கலையா சார்? ரிங் ஆயிட்டு இருக்கு. ஹலோ, வாசவண்ணன் தானே? நான் கேகே பேசுறேன், கேகே நாதன், கொடைக்கானல்ல இருந்து. அப்படியா? என்னைக்கு வருவாருன்னு தெரியுமா? கண்டிப்பா ஊருக்கு வந்தா உங்க வீட்டுக்கு வராம இருக்க முடியுமா? சரி, நான் அப்புறம் பேசுறேன். சரி. அவரு மெட்ராஸுக்கு போயிருக்காரு, ஏதோ பிலிம் டிஸ்கஷனா. அப்போ அவர் வரமாட்டாருல? விஜயகுமார் சார் கிடைப்பாரா சார்? போட்டோ வேணா கிடைக்கும். நீங்க பாருங்க, இஎம்எஸ் ராஜா, முரளி, விஜயகுமார் இவங்க எல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சு பாக்காதீங்க. அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியானவங்க. அது மட்டும் இல்ல, அவங்களெல்லாம் எனக்கு தெரியுமே தவிர அந்த அளவுக்கு நெருக்கமா பழகல. சொல்ல போனா நான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதுன்னு பார்த்தா சந்திரதாஸ் கூட தான். என்ன சந்திரதாசா? அப்படின்னா சந்திரதாஸ் சரி போதும் சார். சிஸ்டர், சந்திரதாஸ் சார் மட்டும் கிடைச்ச நம்ம ரொம்ப லக்கி, எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் சார். நடக்கிற விஷயத்த பத்தி பேசுங்க. சந்திரதாஸ் இப்ப கல்கட்டால இருக்காரு, நம்ம ஊர் ஆளுங்களே கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் அவர் எப்படி? அப்படின்னா வேற யார சார் கூப்பிடுறது? அதுக்கு இங்க இருந்து போன் பண்ணிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, நாமளே இறங்கி போய் தேடணும். என் கூட வர நீங்க தயாரா? எங்க சார் வரணும்? சொல்றேன், கூட வாங்க, நேரா போய் தேடி பிடிக்கணும். என் கூட வர நீங்க ரெடியா? நாங்க வர ரெடி சார். அவர் இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்காரு. அவர் இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்காரு. ஓ, இருக்காரு இருக்காரு, குடுக்கறேன். உங்க பொண்ணுதான். நாசமா போச்சு போ. நம்பர் ஏதாவது கொடுத்தாரா? ராத்திரி திரும்ப போன் பண்றேன்னு சொல்லிருக்காருல. அப்புறம் வேற என்ன விசேஷம்? அண்ணன் போன் பண்ணானா? அவங்க கிட்ட எனக்கு போன் பண்ண சொல்லு. நீ எப்போ ஹாஸ்டலுக்கு போலான்னு இருக்க? அது சரி. அப்புறம் ஒருவேளை அவர் இங்க வரதா இருந்தா இந்த வாரம் நான் வரமாட்டேன், அடுத்த வாரம் ஹாஸ்டல்ல வந்து பாக்குறேன். ஓகே ஓகே. யோ, நீ திருந்தவே மாட்டியா? ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? இத்தனை வயசாச்சு, கொஞ்சமாவது மூளைன்னு ஒண்ணு இருக்காயா உனக்கு? நீங்க இப்படி திடீர்னு கேட்டாலும் உங்களை எடுத்து காட்டவா முடியும் மூளைய? எனக்கு யாராவது போன் பண்ணா நான் இல்லன்னு சொல்ல சொல்லி யார் உங்ககிட்ட சொன்னா? மட்டும் அப்படி சொல்லலைன்னா தினம் இங்க அன்னதானம் பண்ணி. அதெல்லாம் ஏன் பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன். சமையல் பண்றது நீங்களா நானா? யாராவது உங்களை கேட்டு போன் பண்ணா ஊர்ல இல்லன்னு சொல்ல சொல்லி நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக யார் போன் பண்ணாலும் அதே சொல்லுவியா? இதனால எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய மனுஷன் இந்த நிமிஷம் என் வீட்டுல என் கூட பேசிட்டு இருந்திருப்பாரு. அவ யாரு? சந்திரதாஸ். என்ன சந்திரதாஸ் போன்? அப்புறம் என் வாயில அசிங்கமா ஏதாவது வந்துருக்கோ? போய் தூங்கியா? யோ, தமிழோட நாவலுக்கும் எழுத்துக்கும் அடையாளமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற சந்திரதாச உனக்கு தெரியலன்னு சொல்றியே, அப்புறம் எப்படி உன்னை தமிழன்னு சொல்ல முடியும்? அது எனக்கு தெரியாதனால குடிமுழுகி போயிட்டு போறது இல்லையே. நீங்க குதிக்கிறத பார்த்த உடனே வானம் இடிஞ்சு விழுந்துட போறது, பூமி புலந்துட போறதுன்னு நாயந்தமோ பயந்துட்டேன். போங்க. நல்லா பயந்த போ. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை?
நீங்க போய் முதல்ல தூங்குங்க போங்க. கழுதிக்கு கற்பூர வாசனை தெரிய வேண்டாம். காயம் கிடைச்சா பொருள் திங்கிறதுக்கு. வாய மூடி தூங்கியா இல்லனா வாயில இருந்து வண்ட வண்டையா வரும். சரி சரி நீங்க போய் தூங்குங்க போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆ இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க. நீங்க போன் பண்ணது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சிஸ்டர் கூப்பிட்டு உடனே வந்துட்டேன். எப்படியோ கடவுள் காப்பாத்திட்டாரு. அது சரி. அப்ப நான் அவுட் கடவுள் இன்ன. இங்க பாருங்க. அவர் வர விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இருந்தும் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். எதுக்காக? அன்பு. நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? எனக்கு அது தெரியாதா சார்? அவர் எப்ப வராரு? எப்ப வராருன்னு கரெக்டா சொல்ல முடியாது. இன்னைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். நேத்தே வந்திருக்க வேண்டியது. என் வீட்டுல இருக்க ஒரு பெருசு அவனால வந்தது. திரும்ப அவரே போன் பண்ணி இன்னைக்கு நைட்டே வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் கல்கட்டால இருந்தானே சார் வராரு? இல்ல இல்ல இல்ல, அவரு ஊர்ல தான் இருக்காரு. சொந்த ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சா. எப்படியோ நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க டீச்சர். அந்த நாக்க கொஞ்சம் நீட்டுங்க. உங்க நாக்க நீட்டுங்க. நாக்கா? எதுக்கு? முதல்ல நீட்டுங்க சொல்றேன். நல்லா நீட்டுங்க பாக்கணும். பாத்தீங்கல்ல கருணாக்கு. நேத்து தான் கேட்டாங்க சந்திரதாஸ் வருவாரான்னு. இன்னைக்கு வந்துட்டார்ல. ராசியான நாக்கு. அவரு ஊருக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சம்மதிச்சதா இன்னைக்கு நிம்மதியா இருக்கும். சம்மதிப்பாருல்ல? அது அவரை நேர்ல பாத்து பேசி சம்மதம் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. நாங்க இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினது இல்ல. அதான் இப்ப வரப்போறாருல்ல, நேரடியா கேட்டுருங்க. நான் அப்பவே சொன்ன மாதிரி அவர் ஊருக்கு வர விஷயத்த யாருகிட்டயும் சொல்ல கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இந்த நேரத்துல போய் அவர்கிட்ட ஃபங்க்ஷன் அது இதுன்னா அவ்வளவுதான். நான் தீந்த சரியான முன்கோவக்காரன். அப்படி எல்லாம் சொன்ன முடியாது. நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கணும். என்ன டீச்சர் நீங்க, நான் இவ்ளோ சொல்லி உங்களுக்கு இன்னும் புரியலையா? எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். இங்க பாருங்க, என் கண்ண நல்லா பாருங்க. எனக்காக இத பண்ணுங்க. என் ஆசை இது. எனக்காக இத பண்ணுவீங்கல்ல? ஏமாத்திடாதீங்க. அது வந்து எதுக்கும் யோசிக்காதீங்க. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. எனக்கு வாக்கு கொடுங்க. சத்தியமா? தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். வந்துட்டா வந்துட்டா, ஓடி வாமா சீக்கிரமா. வாங்க நமஸ்காரம். இதை குடிங்க. குடிச்சு குடிச்சு. ரொம்ப பாசக்கார போயண்டா போடு. நீங்க எங்க இருந்து வரீங்க? கேவிஆர் எங்க இருந்து வேணா வருவான். ஆகாசத்துல இருந்து குச்சி கூட வருவான். ஏன் பூமிக்குள்ள இருந்து கூட ஏந்து வருவான். அதான் கேவிஆர். கேவியாருக்கு அங்கீகாரம் கொடுக்க எந்த அகாரமும் தேவையில்லை. ஏண்டா பல்கலைக்கழகம் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். தோ உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போயண்டா போடு. அது இல்லனே நான் சொல்றது கொஞ்சம் போறா போறா மாலை போறா நான் போட்டுக்கிறேன். போச்சு எல்லா பிளானும் சொதப்பிக்கிச்சு. இந்த குதி குதிக்கிறாரு இவர் யாரு? என்ன யாருன்னு கேக்குறான். என்னோட கவிதை எல்லாம் கல்வெட்டு மாதிரிடா. என்னோட இந்த சத்தம் இடி முழக்க மாதிரி. இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கணும்டா. பாட்டு பாடணும், என்ஜாய் பண்ணனும். வாடா வாடா போ வாடா. இன்னைக்கு வேண்டாம், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெளி வேலை இருக்கு. நாம இன்னொரு நாள் பாக்கலாமே. பஸ் ஏறி கஷ்டப்பட்டு உங்க ஊருக்கு வந்து டாக்ஸில ஊரு மொத்தம் சுத்தி உன் வீட்டை கண்டுபிடிச்சு வந்தா நீ என்ன நாள் பாக்கலாம்ன்றா? என்கிட்ட எப்படி பேசலாம்? அது இல்லன்னு இன்னைக்கு வேற ஒரு கெஸ்ட் வராங்க. யார் வேணா வரட்டும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். ஐயோ அண்ணா, அவர் அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல. அவரு ரொம்ப முக்கியமான ஆள். அழியாடுறா அந்த அளவுக்கு முக்கியமான ஆளு? அது
அது வந்து அண்ணா நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இந்த டாக்ஸிலே ஊருக்கு போயிடுங்க, அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரும்போது அங்க வந்து உங்களை மீட் பண்றேன். இந்தாங்க இதை வச்சுங்க. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. வந்துட்டல்ல ஒரே ஒரு சொன்ன கேள்வி, அடுத்த வாரம் நான் ஊருக்கே வரேன்னு சொல்றேன். ஊருக்கே வரமாட்டேன். மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன பிரச்சனை. ஒண்ணும் இல்ல, நான் அனுப்பி வச்சிடறேன், நீங்க வாங்க. சந்திரதாஸ், நீ தான் அந்த சீஃப் கெஸ்டா? ராகவண்ணா, அப்ப இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கல்ல? அப்படிதானா? ரொம்ப சந்தோஷம். ஏய் ஜோசப், ஞாபகம் இருக்கா? என் பொண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, இருக்காது. அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லல்ல. இப்ப யாரு உங்க கூட இருக்கிறது? தமிழ் கவிதைக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். ஒரே ஒரு நாவல் எழுதி அத்தனை தமிழ் எழுத்தாளர்களையும் தண்ணி குடிக்க வச்ச எழுத்தாள. எல்லா அகாடமியும் அவார்டு எடுத்துக்கிட்டு இவரு பின்னாலேயே சுத்துது. அப்படி இருக்கும் போது என்ன மாதிரி எழுத்தாளர்கள் எல்லாம் இவனுக்கு எப்படி ஞாபகத்துல இருப்பாங்க? என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா தண்டிச்சிடாதீங்க. ஒன்னும் தண்டிக்கிறதா? அதுக்கு நான் யாரு? பீச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கிற ஒரு முட்டாள். ஆனா நீங்க புத்திசாலி, திறமசாலி, சந்தோஷமா இருக்கீங்கல்ல. பூஸ்வான்ற ஒரு பத்திரிகையில வாழாற்ற வேலை. மனுஷங்களெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்க. பணத்துக்கும் புகழுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் தானே நீங்க மதிப்பு கொடுப்பீங்க? காவிய உடுத்திட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீ பெரிய நடிகன்டா, ரொம்ப நல்லா நடிக்கிற. அண்ணா நிறுத்துங்க, தண்ணி அடிச்சிருந்தா எது வேணா பேசலாமா? வர விடுங்க, பேசட்டும். என்ன வேணாலும் பேச. அன்னைக்கு நீ எழுத படிச்ச என்ன? எல்லா அழுக்கையும் நான் கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். எனக்கு என்னோட சூரியனை திருப்பி தாங்க. என்னை இருட்டிக்கிட்டேந்து பிரிச்ச நிலவையும் நட்சத்திரத்தையும் திருப்பி தாங்க. என்கிட்டேந்து பறிச்ச எல்லாத்தையும் திருப்பி தாங்க. கடைசியில படையல உருட்டி வைக்கிற பவித்திரமான கை. இல்லடா, நீ எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் அது சுத்தமாகாது. புரிஞ்சுதா? ஏய் வண்டி வர்றா. மன்னிச்சிருங்க, தண்ணி அடிச்சிட்டு வந்து அந்த ஆளு எதோ உளறிட்டு போறான், பைத்தியக்கார. ஆனா அந்த பைத்தியக்காரன் தான் முத வெறும் வார்த்தைகள் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி கொடுத்தவர். மனுஷங்களை பத்தி எனக்கு புரிய வச்சவர் அவர் தான், என்னோட குரு. அன்றாட தேவைக்காக அலைஞ்சி வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு. அப்படி வாழ்க்கையை தேடி போனவங்க கொலைக்காரங்க. எனக்கு தெரியும் அந்த கொடுமையான வாழ்க்கையை நானும் அனுபவிச்சிருக்கேன். அன்னைக்கு எங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லை. தினம் வாழறதே கஷ்டமாயிடுச்சு. அதுல இருந்து தப்பிக்கிறது தான் கனவா இருந்தது. எல்லாமே நாசமா போயிடுச்சு. பல பேர் பைத்தியக்காரங்க ஆனாங்க, பலர் குடிகாரன் ஆனாங்க, இன்னும் சில பேர் நம்பிக்கை துரோகிங்க ஆனாங்க. இப்படி எதுவும் ஆகாதவங்க தற்கொலை பண்ணிக்க போனாங்க. நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். கவிதை, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு காலத்துல நீங்க சுதந்திரம் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, நமக்கு நம்ம இந்தியாவில ஜனாதிபதி ஆட்சி முறையில மனிதாபிமானம்ன்ற பேர்ல வந்துட்டு அந்த நிறுத்துங்க. ஜனாதிபதி ஆட்சி முறை மனிதாபிமானம், நாம வேற ஏதாவது பேசலாம்.
இரு நான் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, நான் தான் பேசுறேன். யாருன்னு தெரியுது. இல்ல, அவர் இன்னும் வரல. அவர் இன்னும் வரல. நான் போன் பண்றேன். என்ன பத்தி தெரியும்ல? ஓகே. ஸ்கூல்ல இருந்தானே போன் பண்றான். ஒண்ணு இல்ல. அது இனிமே ஊர் ஊரா சுத்துறத விட்டுட்டு நம்ம ஊர்லயே இருக்கலாம்ல. நம்ம ஊர்ல கிடைக்கிற சந்தோஷம் வெளியூர்ல கிடைக்காதுல்ல. சந்தோஷத்தை தேடி நான் அந்த ஊருக்கு போகல. இருந்தாலும் எனக்கு அங்க நிம்மதி கிடைக்குது. எல்லாத்தையும் மறந்து இருக்க முடியுது. இங்க எனக்கு அது கிடைக்காது. அதான் கேட்டீங்களே ராகவனை பேசுனது. அம்மா இருக்கும்போது அடிக்கடி வந்துகிட்டு இருந்தேன். அதோட அவ்வளவுதான். உங்க வீட்டுல இப்ப யார் இருக்கா? யாரும் இல்ல. அண்ணன் மட்டும்தான் இருக்கார். அண்ணனை பக்கதான் வந்தேன். வந்தா அவரு இல்ல. ராமேஸ்வரம் போயிருக்காராம். எப்ப வருவாருன்னு தெரியல. அவர் எப்பவுமே இப்படிதான் கோவில் கோலம்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு. நான் அவரை பார்த்து 8 வருஷம் ஆச்சு. ஊருக்கு நான் வந்த உடனே சந்திரசேகர் ஆரம்பிச்சிட்டான். ஃபங்க்ஷன், இனாகிரேஷன், அது இதுன்னு போர் அடிக்குது. கேட்டில கன்னியாகுமரி போலான்னு நினைச்சேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அங்க பயங்கர கூட்டம், வேணான்னு சொன்னாரு. நிம்மதி வேணும்னா இங்கே இருந்தாரு. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப நான் உங்களை கூப்பிட்டுருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நான் வரேன்னு சொல்லி வாக்கு கூட கொடுத்தேன்ல. ஆமா, அந்த வாக்கு நிறைவேற்றின மாதிரி இருக்கும். சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கும். அது என்னோட பாக்கியம். இன்னொரு ரவுண்டு போலாமா? போதும். ஏன்? இதுவே அதிகம். உடம்பு இப்ப முன்ன மாதிரி இல்ல. அப்ப போலீஸ் கிட்ட அடி வாங்கின பாதிப்பு இப்பதான் தெரியுது. இப்பவாவது உங்களுக்கு தெரியறத? எது? இப்ப நீங்க கண்டுகொள்ள இருக்கல, அத சொன்னேன். பயங்கரமான விஷயம் தான், என்னால நம்பவே முடியல. நீங்க இன்னைக்கு காலையில தானே இங்க வந்தீங்க. அதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படிதான் தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரியல. எப்படி தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நான் யாருக்கிட்டயும் சொல்லல. இப்பதான் நம்ம தமிழ் மக்களுக்காக இங்க ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு, அங்க இருந்து போன் வந்தது. அங்க ஏதோ ஆனிவர்சரியோ அது இதுனாங்க. நீங்க அங்க ஒரு 10 நிமிஷம் வந்தா போதும்ங்கிறாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. அது பதில் எதுவும் சொல்லையே. என்ன இல்ல, அவங்க கிட்ட நான் என்ன சொல்லட்டும்? நான் சொல்லிதான் தெரியணுமா? உனக்கு தெரியாதா? நான் போன் பண்ணப்போ உன்கிட்ட சொன்னல நான் வர்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அது நான் யாருக்கிட்டயும் சொல்லல. கேக்கே, தயவு செஞ்சு போய் சொல்லாத. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு பாக்கலாம். ஏன் பேசாம இருக்க? அடிக்கடி போன் வர்றதும் நீ வழியறதும் பேசுறதும் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்க. என்ன அது கூட புரிஞ்சுக்க தெரியாத முட்டாள் நினைச்சியா? அது வந்து தெரியாம. என்ன தெரியாம நடந்துச்சு? வாக்கு கொடுத்துட்டேன். யார கேட்டு கொடுத்த? யார கேட்டு வாக்கு கொடுத்த? அது சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு அழகான பொண்ணு என் கைய புடிச்சிட்டு காப்பாத்துங்கன்னு கேட்டா நீயா இருந்தாலும் அதான செய்வ? அது நான் ஒரு விடோயர்ல கொஞ்சம் மனசறங்கிட்டேன். இங்க பாரு, பெருசா ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் போய் தலையை காமிச்சிட்டு ஓடி வந்துடலாம். நீ வேணும்னா போய் தலையை காட்டு, நான் வரல. அது என் மானத்தை காப்பாத்துறதுக்காவது நீ எங்க வரணும்? போறேன். நாளைக்கு எனக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சு கொடு, ஊருக்கு கிளம்புறேன். எங்க? நான் இஷ்டப்பட்ட இடத்துக்கு. ச்சே, எங்க வந்தாலும் நிம்மதி இல்லாம போச்சு. என்ன தப்பா நினைச்சு? தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தூங்கணும். இல்ல, கொஞ்சம் யோசிச்சு. குட் நைட். ஓகே. அவங்க வந்திருக்காங்க. யாரு? அந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. நான் வர சம்மதிக்கலன்னு சொல்லு. அவங்க என் மூஞ்சிலேயே காரி துப்புவாங்க. தெரியாதனமா நான் வாக்கு கொடுத்து தொலைச்சிட்டேன். அதை அவங்க ஸ்கூல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னால முடியாது. என்னால அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியாது. சரி, நான் சொல்றேன். ஐயா சாமி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த ஊர்ல எனக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் போச்சு. உங்களுக்கு என்ன? என்ன இருந்தாலும் என் மேல இருக்கிற கோபத்துல இங்க இருந்து போயிடாதீங்க. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
கேகே. மிஸ்டர் கேகே நாதன், உங்க மானம் என்னால போக வேண்டாம். என்ன சொன்னீங்க? நான் வரேன். என்ன காப்பாத்திட்டீங்க கடவுளே. வெள்ளியாலான ஒரு ஆளோட உருவம், ஒரு துலாபாரம், ஒரு விருந்து எல்லாத்துக்கும் போதும். ஆனா ஒரு கண்டிஷன், இதுதான் கடைசியா இருக்கணும். எங்க அம்மா மேல சத்தியம், என் ரெண்டு பசங்க மேல சத்தியம், இறந்து போன என் பொண்டாட்டி மேல சத்தியம். இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். கவிதை எப்படி இருக்கணும்னு டீச்சர் இப்போ தெரிஞ்சுதா? நான் ஒரு வாக்கு கொடுத்தா கண்டிப்பா காப்பாத்துவேன். இங்க பாருங்க, முதல்ல அவர் சம்மதிக்கல, நான் விடுவேனா? நான் அவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு மட்டும் நீ சம்மதிக்கலனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப விட்டுருன்னு. பயந்து போய் ஒத்துக்கிட்டான். உங்க கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு போல இருக்கு. கவனிக்கல சார், நாம அப்புறமா பேசலாம். முதல்ல நான் அவர் பேசுறது கேக்குறேன். அது சரி. எப்படி நட்சத்திரங்கள் உருவாச்சு? சூரியன், நிலவு, பூமி, இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்கள், இதெல்லாம் உருவாகிறதுக்கான கரு என்ன, காரணம் என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில இன்னும் நாம தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி பதில் தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் நம்மளா கொடுக்கிற விளக்கம் தான் இயற்கை, கடவுள், இல்ல அதையும் மீறின ஒரு சக்தின்னு நாம எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் நான் அமைதியா இருக்கும்போது கிடைக்குது. அமைதியா இருந்தா எதையும் சாதிக்கலாம். சிலர் என்ன வேதாந்தம் பேசுறேன்னு சொல்லுவாங்க, அத பத்தி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. என்ன பத்தின உண்மையை சொல்லணும்னா, நான் காயப்பட்ட ஒரு பறவை, காயப்பட்டு வழியில துடிக்கிற ஒரு பறவை. Thank you, Mr. Chandradas, for your kind, intellectual, poetical, and enchanting speech. Next item, vote of thanks. Before that, I have a request to our chief guest. You may be the kind enough to share some more time to see the artistic performance of our students. It will be a great encouragement to the little artist. Will you please? Okay. கலக்கிட்டேன், நல்லா பேசினார். ஏன் இந்த மாதிரி உயிரை எடுக்கிறீங்க? மீட்டிங் முடிஞ்சதும் போயிடலாம்னு சொன்னல, அப்புறம் ஏன்? டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், உன் கவிதையை பேஸ் பண்ணி இங்க ஒரு பொண்ணு ப்ரோக்ராம் பண்ண போறா. என் கவிதையை? ஆமா, அந்த கொடிமை ஏதோ தப்பா சொல்லிட்டேன்ல, அது ஏதோ ஒண்ணு, நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அந்த பொண்ணை நீ ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த பொண்ணோட வேற பாட்டே கிடைக்கலையா? கேட்டு போது. நான் இப்பவே கிளம்புறேன். அது இப்போ கிளம்புனா ரொம்ப அசிங்கமாயிடும், நாம கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். ஓகே ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நடன நிகழ்ச்சி, கவிதை தொகுப்பு, வழங்குபவர் ஹரிதா அன்று. உலக பிரசித்தி பெற்ற கவிஞர் மிஸ்டர் சந்திரதாஸ் அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு இது. இதை 1979 எழுதியுள்ளார். காலமெல்லாம் தீராத துக்கம், கண்களில் சாந்தமும் மித்தமும் வழியும்.
கேள், அஞ்சுதல் கோழைத்தனம், அடிமை வாழ்வு மூடத்தனம், இருட்டை கொளுத்து வெளிச்சத்தை பரப்பு. உன்னில் உண்டு பூவின் மென்மை, உன்னில் உண்டு மலையின் வலிமை, பஞ்சபூதம் யாவும் நீயே, மலர்ச்சியோடு எழுந்து பாடு. பயங்கள் தானே உன்னை கொல்லும், எழுந்து நடந்தால் கடலும் விலகும், சிறகை விரித்து கண்டம் தாண்டு பறவை நீயும் ஒன்றுதானே. கொஞ்சம் கூட நம்ப முடியல, ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு கவிதையை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் பண்ணி அற்புதமா ஒரு ப்ரோக்ராம் பண்றானா? நோ, ஐ காண்ட் பிலீவ் இட். நிச்சயமா பின்னாடி யாரோ இருக்கணும். உண்மைதான், நம்ம பத்மினி டீச்சருக்கு டான்ஸ் பாட்டு இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா இந்த கவிதையை தேடி பிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் பண்ணது எல்லாமே இந்த பொண்ணோட ஏற்பாடுதான். அதுவும் நீதான் சீஃப் கெஸ்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொஞ்ச நாள்ல ஏற்பாடு பண்ணது. அதெல்லாம் போய், இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அந்த கவிதை எழுதினப்ப நான் அனுபவிச்ச வேதனை, அதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. திரும்பவும் நான் அந்த காலத்துக்கு போன மாதிரி இருக்கு. தனியாத அந்த சுதந்திர தாகம். எது எப்படியோ நான் தப்பிச்சேன். எங்க ப்ரோக்ராம் முடிஞ்சு வந்த உடனே உங்ககிட்ட வாங்கி கட்டிக்க போறணும்னு பயந்துகிட்டே இருந்தேன். என் கவிதையை சீர்குலைச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்கன்னு திட்டுவீங்களோன்னு பயந்தேன். ஆனா நல்ல வேலை நான் தப்பிச்சேன். அந்த பொண்ணால என் உயிர் பொழைச்சது. மணி 12 ஆச்சு, நான் தூங்க போறேன். நீங்க தூங்க போல? நீ போய் தூங்கு. இன்னைக்கு எனக்கு மகா சிவராத்திரி. ஓ, அப்ப சரி. நான் குட் நைட். குட் நைட். பெண் என்ற ஜீவனும் சதைகளும் இல்லை, அதை நீயும் உணர்ந்தாலே துக்கமும் இல்லை. ப்ரோக்ராம்ல நல்லதா இருந்தது. இருந்தாலும் நீ பரதநாட்டியம் ஆடி இருக்கலாம், அதான் நல்லா இருக்கும். எனக்கு எதுவுமே புரியல. அந்த கவிதையும் புரியல, அந்த ஆளோட பேச்சும் புரியல. உனக்கு என்னதான் புரியும்? மீன்காரரோட பொண்ணாச்சே, மீன பத்தி ஏதாவது சொல்லி இருந்தா புரிஞ்சிருக்கும் இல்லையா? பாரு, உங்க அப்பாவோட எங்க அப்பா எவ்வளவோ மேலு. மனுஷங்க உடம்பு கீற வேலையை விட மீன் வியாபாரம் எவ்வளவோ மேலு. கவிதைய புரிஞ்சுக்கிறதுக்கு கவிஞனா இருக்க தேவையில்ல, நல்ல மனசு இருந்தா அதுவே போதும். நான் அவருடைய கவிதையை கேட்டு உடனே அழுதுட்டேன் தெரியுமா? பாவம், காயப்பட்ட பறவைன்னு சொன்னார்ல. இவ ஆல்ரெடி அவரை லவ் பண்ணிட்டு இருந்தா, இப்ப நேர்ல பாத்துட்டால. வயசானவரா இருந்தாலும் அழகா தானே இருக்காரு. அழகுதான். போங்கடி எல்லாரும், வெக்கத்த பாரு. ஹரிதா, உன்ன பாக்க கெஸ்ட் வந்திருக்காங்க. என்ன பாக்கவா? ஆமா, ஜஸ்ட் மினிட். சார் சார், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போடுவாரு. ஒவ்வொருத்தரா வாங்க. குடும்பம்
போதும், இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். கிளம்புங்க. ஹரிதா இங்க வா. உங்க பேரு ஹரிதா தானே? ஃபுல் நேம் ஹரிதா மேனன். ஹரிதாவே நல்லா இருக்கு. ஹரிதானா தீப்பிடம்பு. வாவ், அருமையான பேரு. ஹரிதா உங்களோட ரசிகை. நானும் தான் உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு ஆசையா இருந்தது. ப்ரோக்ராம் முடிச்சதும் பயம் வந்துருச்சு. சரியா ஆட முடியல. மூணு நாள் நாள்ல பிராக்டிஸ் பண்ணிருந்தேன். என்னமா இப்படி சொல்லிட்ட? நாங்கெல்லாம் அப்படியே வாய புலந்துட்டோம். ஆனா எனக்கே பிடிக்கல. அப்போ சாருக்கு மட்டும் எப்படி பிடிச்சிருக்கோம்? உங்க கவிதைய நாசம் பண்ணிட்டேன்னு நினைச்சீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது. ஒரு சின்ன கிஃப்ட். நீங்க எழுதின புக் எல்லாம் படிச்சிருந்தேன். அதுல பிரமதியாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளும் கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா எழுதுவா. உங்க கவிதையில கோரஸ் எல்லாம் இல்லல்ல, அதெல்லாம் இவ தான் எழுதுனா. வெரி குட், நிறைய எழுது. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நல்லா சொல்லுங்க சார். எல்லா திறமையும் இருக்கு. பாட்டு கத்துட்டு இருக்கா, வயலின் வாசிப்பா, 5-6 வருஷம் டான்ஸ் கத்துட்டு இருக்கா, நல்ல கவிதை எழுதுவா. ஆனா சரியான வாழு. ஹலோ மிஸ்டர் சந்திரதாஸ். என்ன சிஸ்டர் நீங்க? சந்திரதாஸ் மாதிரி ஒரு பெரிய கெஸ்ட் எல்லாம் வரும்போது இப்படி விஸ்ட் ரூம்ல வச்சு பேசுறது? எம்டி ரூம்ல உட்கார வச்சிருக்கலாம்ல. நான் சொன்னேன் சார், ஆனா அவர் தான் இங்கே இருக்கேன்னு சொன்னாரு. சார் ஹரிதாவை பாராட்டுறதுக்காக வந்தேன். ஓ, வெரி குட், வெரி குட். உங்க பாராட்டெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட் ஹரிதா. நாம இப்ப ஆபீஸ் ரூம் போயிட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம். வாங்க பிளீஸ். அந்த பிரின்சிபலுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல. நாம எதுக்கு அங்க போனோம்? காஃபி குடிக்க போனோம். அந்த பொண்ணு கூட சரியா பேச கூட முடியல. இதுக்கு மேல என்ன பேசணும்? பாராட்டியாச்சு, பரிசும் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா, இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன விஷயம்? அந்த முகம் மனசு விட்டு போக மாட்டேங்குது. ஏதோ ஒரு வித சந்தோஷம். அவ அந்த ரூமுக்குள்ள வந்த அழக பாத்தியா, ஒரு குட்டி மான் மாதிரி. என் கவிதையில அவ எழுதியிருந்த கோரஸ் வரிகளை கவனிச்சு சூப்பர். உங்களை விட சூப்பரா எழுதியிருந்தா. அது நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவ வயசு அப்படி இல்ல. அதான் சரியா சொன்ன, அதத்தான் சொல்ல வந்தேன். இந்த சின்ன வயசுல அவளுக்கு எவ்வளவு ஞானம். ஹரிதா எப்படி இருக்க? அண்ணா நீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் ஒரு மணி நேரமா இங்க தான் இருக்கேன். நீ எங்க தான் இருந்தியா? இல்ல சார், இப்போதான் வந்தேன். புக்ஸ் எடுக்க வந்தியா? இல்ல சார், வயலின் ஸ்ட்ரிங் வாங்க வந்தேன். ஓ, அது எங்க கிடைக்குமா? இல்ல, முன்னாடியே சொன்ன வாங்கி தருவாங்க. நான் குடுக்குறேன். வேண்டாம் சார். நான் குடுக்குறேன்னு சொல்றேன்ல, நான் வாங்கி குடுக்குற கம்பியை கட்டினா உன் வயலின் வாசிக்குமா இல்லையான்னு பாக்கலாம். பில்ல கொடுங்க. நான் கிளம்பிட்டேன் சார். வண்டி இருக்கு, நான் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் சைக்கிள்ல வந்தேன். சரி, என் கூட ஒரு கப் காஃபி ஆ சாப்பிடுயா? அது
சாரி சார். ஒரு கப் காபி தான சாப்பிட சொன்னேன். இதுக்கு போய் நீ வேணாங்கற? அதுக்கல்ல சார். எனக்கு இப்ப வயலின் கிளாஸ் இருக்கு. இன்னொரு நாள் வரேனே. இன்னொரு நாள் நாம சந்திப்போம் என்ன நிச்சயம்? இந்த ஊர்லயே நான் நிரந்தரமா இருக்க போறது இல்ல. மெஞ்சி போனா ஒரு வாரம் இருப்பேன். கஷ்டமா இருந்தா வேண்டாம். நீ போ. நான் வரேன் சார். ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்க. அமெரிக்கால வளர்ந்த பொண்ணுங்க இப்படி இருக்க மாட்டாங்களா? இல்லையே, டென்ஷனல ஒண்ணு இல்ல. அப்புறம் என்ன? ஒழுங்கா பேச கூட மாட்டேங்கற. என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கற. வெறும் காபி சாப்பிடுறதுக்காக மட்டும் உன்ன கூப்பிடல, பேசுறதுக்காகவும் தான். இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நாம எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறது? பட்டிக்காட்டு தமிழ் பொண்ணு மாதிரி கூச்சப்படுறியே. நல்லதுதான். இந்த அடக்கம் தான் நல்ல பொண்ணு கழுகு. அமெரிக்கால கூட நாங்க எப்பவுமே இப்படிதான். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். வீட்டுல தமிழ தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. எப்ப ஊர்ல இருந்து இங்க வந்தாலும் இங்க இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிடுவாரு. என்ன இங்க காலேஜ்ல சேர்த்ததுக்கு காரணமே அதுதான். எங்க அம்மாக்கு நான் இங்க படிக்கிறது பிடிக்காது. எதனால தெரியல, அம்மாக்கு இங்க வர்றதே பிடிக்காது. உனக்கு? எனக்கு இங்கதான் ரொம்ப பிடிக்கும். இங்கனா எங்க பாட்டி வீடு. எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? வாய்க்கா, வரப்பு, வயலு, மாங்கா, அப்புறம் மயிலு, ஒரு அணில கூட நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பேரு கண்ணன். நான் போனேனா என்ன விடவே விடாது. என் பாக்கெட்ல ஏறி உட்காரும். அப்பாவை பாக்க முடியலங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான். பாவம், நான் அவருக்கு உயிர். நான் எங்கேயே இருக்கேன்னா அவருக்கு கோவம். அப்புறம் தம்பி கோபி. நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்போம். நான் அப்பாவோட பொண்ணுன்னா அவன் அம்மாவோட பையன். உங்களை ரொம்ப போர் அடிக்க வச்சிட்டேன். அம்மா அப்பா கோபிய பத்தி பேசினதும் ஷலாய் பிரின்சிபல். ஹரிதா, ஐ வாண்ட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். உண்மைதான், அவரு கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போன, டீ குடிச்ச. நான் உன பாய் ஃப்ரெண்ட் கூட போல. உலக முழுக்க தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் கூட யாரா வேணாலும் இருக்கட்டும், பட் ஹீ இஸ் அன் அவுட்சைடர். இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு. அதனாலதான் அமெரிக்கால இருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து படிக்கிறாங்க. யூ ஹேவ் தட் மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டெடிகேஷன். மறுபடியும் இப்படி நடந்தா உன்னை இந்த மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? கம். நீ ஏமா பிரின்சிபல பார்த்தது ஓடுன, அதனாலதான அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன இப்படி பேசுறீங்க? அவருக்கு என் அப்பா வயசு இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு கலைஞன் யாரு என்ன, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற மதிப்பு என்ன, அதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது.
நீ இதெல்லாம் மறந்துட்டு படிக்கிற வேலைய பாரு, எக்ஸாம் வருதுல்ல. பேப்பர் கிடக்கு. ஓ, கவிதை எழுதி இருக்கடா. கடலலை சாட்சியாக. அதெல்லாம் படிக்காதீங்க. சரி சரி, இப்படி ஏதாவது எழுதி கிறுக்கி போட்டுட்டே இருந்தா போருமா? நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? அவர் வரட்டும். யார் அவளா? நல்ல கதையா போச்சு. அவ ஊருக்குன்னா உயிருக்கா, அங்க போனா எல்லாத்தையும் மறந்துடுவா. அடுத்த வாரம் நடக்க போற திருவிழாவில இருந்து அடுத்த வருஷம் நடக்க போற திருவிழா வரையிலும் பேசி முடிச்சுட்டு தான் வருவா. முதல்ல வெளியில போய என்ன மரியாதை இல்லாம பேசுறீல? வெளியில போயான்னு சொன்ன. சாப்பாடு குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங், பிளீஸ் கம் உட்காருங்க. வேண்டாம், நான் ஹரிதாவை பார்க்க வந்தேன். சாரி, இப்போ ஸ்டடிஸ் டைம். இன்னைக்கு சண்டே தானே? ஆமா, ஆனா பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல. ஹரிதா சர்ச்சுக்கு தானே போயிருக்க மாட்டேன்? சர்ச்சுக்கு. சிஸ்டர், எனக்கு அக்கவுண்ட்ஸ் இன்னைக்கே கிடைக்கணும், நீங்க போய் அதை பாருங்க. சாரி சார், திஸ் இஸ் எ ஸ்ட்ரிக்ட் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். ஹியர் வி ஹாவ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை தவிர வேற யாரையும் நாங்க பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம். உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் கிட்ட நோன்னு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. யூ பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். சிஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். But I want to see. Just a second. இதெல்லாம் என்னோட books. அவகிட்ட கொடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். Please. I'm extremely sorry. இப்படி வெளியிருந்து வரவங்க கொடுக்கிற gift எல்லாம் நாங்க வாங்க அனுமதிக்க மாட்டோம். You please go. Okay. ஆனா நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு அவகிட்ட சொல்லிடுங்க. Sir, ஹரிதா இந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். Don't spoil her name. Okay, okay. என் கையால குடுக்கறத வேணான்னு சொல்லாத. நான் வாங்கிக்கிறேன், ஆனா இதெல்லாம் ஹாஸ்டலுக்கு கொண்டு போக முடியாது. ஏற்கனவே அங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நேத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததால என்ன எல்லாரும் திட்டினாங்க. நாம ரெண்டு பேரையும் அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட புது கவிதை. இத மக்களுக்காக எழுதுல, உனக்காக எழுதுல. என்னோட மனசே இதுல இருக்கு. தயவு செய்து வாங்க பிளீஸ்.
இனிமே நீங்க ஹாஸ்டலுக்கு வராதீங்க. அப்ப உன்ன பாக்க எங்க வரணும் சொல்லு. ஐயோ பிரேயர் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் எங்க தான் இருக்காங்க? நீங்க கிளம்புங்க. உன்னை எங்க பாக்குறது? அதையாவது சொல்ல. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. ஐயோ நீங்க முதல்ல கிளம்புங்க. அவங்க யாராவது பார்த்தா மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ். யாரோ போலே போகிறாய் பெண்ணே, என்னை கடந்து போகிறாய் கண்ணே, நெஞ்சுடைத்து போகிறாய் கண்ணே, மௌனம் கொண்டு போகிறாய் கண்ணே, தந்தை மகள் பாசம் விட்டு போகிறாய் கண்ணே, சுக்குநூறாய் உடைத்து நீ போனாய், கூடினை தேடும் பறவை போலானே, என் திசை யார் சொல்வார் சொல் பெண்ணே. ஹரிதா, நீ படிச்சுட்டு இருக்க? என்னடி அது? ஒண்ணுமே தெரியாது. காலையில போனா ராத்திரி தான் திரும்புறா. எங்க போறாரு? கேட்டா சொன்னா தானே. சில சமயம் வாயை புட்டு இருக்காரு, சில சமயம் அடிக்க வர்றாரு. யார் மேலயே இருக்கிற கோபத்தை என் மேல காட்டுறாரு. அட போய் இருங்கோ இருங்கோ இருங்கோ. நேக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவாளுக்கோ இவ குடும்பத்துல இருக்கிறவாளுக்கோ இதுக்கு முன்னாடி பைத்தியம் பிடிச்சிருக்கோ? அனாவசியமா பேசாத, பைத்தியம் உனக்குதான். ஆமா ஆமா ஆமா, இல்லேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்க கூட தானே தங்கியிருக்கேன். அவனுடைய ஹவுஸ் சர்ஜன்சி இந்த வருஷம் முடியுது. 1008 பீக்கள் புடுங்கள் எதையும் கேட்காதீங்க. வர வழியில பழனி அண்ணன் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு வந்தேன். நீங்க இங்க இருக்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டையும் போய் பாத்துட்டு வந்தேன். உங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டாரு, உங்களை உடனே கிளம்பி அங்க வர சொல்லிருக்காரு. என்ன சார், மூட் அவுட்டா? பிளாங்க் காண மாதிரி இருக்கீங்க. ராகவன் அண்ணன் சொன்னது உண்மைதான். அழுக்கு எவ்வளவு கழுவுனாலும் சுத்தமாகல. அழுக்கா? எந்த அழுக்கு? நான் அந்த பொண்ணு கொஞ்சம் பாக்கணும். எந்த பொண்ணு? ஹரிதா. அது சரி, அதான் இப்படி மூட் அவுட்ல இருக்கீங்களா? என்ன இல்ல பாக்கணும்னா, அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஹாஸ்டல்ல போய் பாத்துட்டா போச்சு. அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அவ ஜெயில இருக்கிற மாதிரி இருக்க, சுத்தியும் காவல் இருக்காங்க. இருந்தாலும் நான் அவளை பார்த்தாக்கணும். அவ என் பொண்ணு. உங்க பொண்ணா? ஆமா, அவ என் பொண்ணுதான். நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. மொத முத நான் அவளை பார்த்ததும், என்னோட பாதத்தை அவ தொட்டதும், அவ தலையை தடவின ஆசீர்வாதம் பண்ணதும், எனக்குள்ள ஏற்பட்ட உணர்வு துடிப்புகள், இதை ஒரே ரத்தம் சந்திச்ச மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. அவ என் பொண்ணுதான். உங்க பொண்ணா? எதை வச்சு இப்படி சொல்றீங்க? ஒரு அப்பாவுக்கு தெரியும் பொண்ணு யாருன்னு. அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் அமெரிக்கால இருக்காங்கன்னு. அமெரிக்கா இல்ல, யூரோப் இல்ல, உலகத்துல யார் வந்து கேட்டாலும் அவ என் பொண்ணுதான்.
டாக்டர் ஹரிகுமார் மேனனா அவ அப்பான்னு கூப்பிடலாம். ஆனா அவ என் பொண்ணுதான். அவ உடம்புல வர்றது என்னோட ரத்தம். சந்திரா, என்ன இது? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஒன்னும் புரியாதியா? சந்திரதாஸ் ஒரு கவிஞன், நாவலிஸ்ட், எல்லாருக்கும் தெரியும். என்னோட எழுத்து பட்டி தொட்டு எல்லாம் பரவி இருக்கு. ஆனா சந்திரதாஸ் என்ன பத்தி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. விரல் விட்டு எண்ணிடலாம். புரியற மாதிரி சொன்னாதானே எனக்கு புரியும். சொல்றேன், விதியோட விசாரணை ஆரம்பிச்சிருச்சு. பிரபஞ்சத்தை சாட்சியா வச்சு உண்மை என்னன்னு சொல்றேன். கவிதை எழுத ஆரம்பிச்ச அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துல நானும் கலந்துகிட்டு இருந்தேன். உடம்பு வலிக்கிற மாதிரி அடி ஜெயில். வெளியில வந்த பிறகு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. கடைசியா எல்லாத்தையும் விட்டுட்டேன். நாட்டையும் வீட்டையும் விட்டுட்டேன். கல்கத்தா போனேன். குறிக்கோளே இல்லாம நான் போய் சேர்ந்த இடம் அது. முதல்ல ஹோட்டல்ல கிளீனிங் வேலை, அப்புறம் ஒரு மார்வாடி கிட்ட கணக்கு பிள்ளை வேலை. இப்படி இன்னைக்கு நான் சீஃப் சப் எடிட்டரா இருக்கிற பத்திரிகையோட ப்ரூஃப் ரீடரா இருந்த காலத்துல பேராகிராஃப் பட் கமா த பிரைம் மினிஸ்டர் வான் கமா தேர் ஷுட் பி நோ எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் கமா ஆஸ் வாஸ் பீயிங் டிமாண்டட் பை தி கம்யூனிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லெப்டிஸ்ட் ஃபுல் ஸ்டாப். எழுதியாச்சா? கோபால், நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே கிளம்புறேன். அந்த பேனர்ஜி பார்க்க போறோம். அப்ப நீ கிளப்புக்கு வர மாட்டியா? இல்ல, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஹே, இது யாருங்க? மகா கணபதி. திஸ் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் மேட் அவுட் ஆஃப் பிராஸ். நீங்க சந்திரதாஸ் தானே? ஆமா, நான் டாக்டர் ஹரிகுமார் மேனன். ஹலோ சார். ஹலோ சார். இவரை தெரியல? அன்னைக்கு நீ ஒரு பத்திரிகையில ஒரு கவிதை பத்தி சொன்னீங்க, அந்த சந்திரதாஸ் தான் இவரு. நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாக்டரா இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கலரசனம் எல்லாம் இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன், அவ்வளவுதான். இங்கதான் வேலை பாக்குறீங்களா? ஆமா, இந்தியா டைம்ஸ்ல. நீங்க எங்க? இங்க இங்க இவளுக்காக தான் வந்தேன். எம்ஏ படிச்சுட்டு வேலை பண்ணணும்ன்றா. எங்க மாமாக்கு இவ வேலைக்கு போறது பிடிக்கல. அதுக்கு நீ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டா. அதான் ரிசர்ச். தாகூரோட கவிதையில அதை கண்டுபிடிக்கிற இதை கண்டுபிடிக்கிறேன்றா. எனக்கு ஒன்னும் புரியல. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இங்கேயே ரெண்டு மூணு மாசம் நாளை கழிச்சலாம்ல. இப்படி மோனத்தை வாங்குறீங்க, சும்மா இருங்க. இவளை பத்தி உங்ககிட்ட சொல்லலையே. இவ பேர் அனிதா, என்னோட கசின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட முறை பொண்ணு. இந்த வருஷம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளான் இருந்தது. அதுக்கு நடுவுல எனக்கு ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. அதை முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ப்ளீஸ். இவ இங்க சாந்தி நிகேதன்ல தான் தங்கியிருக்கா. நான் இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் வேணும்னா அவ வந்து உங்களை தொல்லை பண்ணுவா. தாராளமா. உங்க சொந்த ஊர் எது? மதுரை. ப்ராப்பர் சிட்டிலேயே தான். ஓ, அது சரி. நாங்களும் அங்கதான் இருக்கோம். ஓஹோ, வத்தல குண்டுன்னு சொல்லுவாங்க. டீப்பா விசாரிச்சா நம்ம சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். இப்போ தனியா இருக்கிற ஃபீலிங் ஒண்ணு இல்லையே. நம்ம பக்கத்து ஊருக்காரரு, அதுவும் ஒரு கவிஞ. விட்டுறாத, உனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். எந்த நேரத்துல வேணாலும் போய் தொல்லை பண்ணு. அதுக்கப்புறம் அடிக்கடி போன் பண்ணுவான். எப்பயாவது சந்திக்கவும் செய்வோம். ரெண்டு மூணு தடவை ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுருக்கோம். அதை தவிர எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. நாங்க பாக்குறதுலயோ பேசுறதுலயோ எங்களுக்குள்ள தப்பான நோக்கம் இருந்ததில்ல. ஆனா ஒரு நாள் பயங்கரமான மழை இருந்தது. அனிதா, நீங்களா? உள்ள வாங்க. பயங்கர மழை இல்ல. முதல்ல தலத்தை விட்டுங்க. தேங்க் யூ. ஆபீஸுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு. ஒரே மழை. ரோடெல்லாம் முட்டி அளவு தண்ணி. கல்கத்தாவுக்கே சாபம்னு நினைக்கிறேன். ரெண்டு நாள் மழை பெஞ்சா போதும். ஆமா, நீ எங்க இந்த மழையில? அவரு ஸ்டேட்ஸ்க்கு கிளம்பிட்டாரு. வழி அனுப்புறதுக்காக நான் போயிருந்தேன்.
ட்ரெயின்ல வரும்போது ரெண்டு மூணு இடத்துல தண்ணி பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் நினைக்கல. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல. அப்புறம் நடந்தே வந்துட்டேன். அப்ப நினைச்சே வந்தியா? நான் வரும்போது மழை இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ரிக்ஷா கிடைச்சது. பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது. நல்ல வேலை, நீ ரொம்ப ரொம்ப தைரியசாலி போனதா. ரோடு எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்கு, டிரைனேஜ் எதுன்னு எதுவுமே தெரியாது. மழை விட்டா போக முடியும். அப்பதான் ரோட்ல இருக்கிற தண்ணி இறங்கும். அது வரைக்கும் நீ இங்கே தங்கிக்க. நீ உள்ள போய் டிரஸ் மாத்திக்க, பெட்ரூம் அங்க இருக்கு. தேங்க்யூ. டீ குடிங்க. தேங்க் யூ. அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப மோசமானவன், கேவலமானவன். அடைக்கலம் தேடி வந்த உன்கிட்ட போய் நிச்சயம் பண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த நேரத்தில் என்னையும் மறந்துட்டேன். நீயாவது என்ன தள்ளி விட்டுருக்கலாம்ல, எதையாவது எடுத்து அடிச்சிருக்கலாம்ல. தப்பெல்லாம் என் மேலதான். அந்த நேரத்துல என்ன பண்றேன்னு புரியல. நான் துரோகம் பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன். நான் உயிரோட இருக்க கூடாது, நான் செத்து போயிடணும். இங்க பாராணித்த, அந்த நேரத்துல ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். தப்பு நடந்துருச்சு. நாம இத ஒரு எழுத்துப்பிழையா நினைச்சு மறந்துடலாமே. மறக்கறதா எப்படி? ஏ ஹரியை ஏமாத்தி நான் எப்படி வாழ முடியும்? இல்ல சரி, நான் என்ன பண்ணணுங்கிறதையாவது சொல்லு அனிதா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போறியா? பின்ன வேற எங்க போறது? கொஞ்சம் வசதியா பெரிய வீடா பாக்க வேண்டியதுதானே, குடும்பமும் வாழ வேண்டாமா? அப்போ நீங்களே எங்கேயாவது வீடு இருக்கான்னு பாத்து சொல்லுங்க. சரி, பாக்குறேன்.
அந்த பொண்ணோட வீட்ல சொல்லிட்டல? சொல்லிட்டேன், அம்மாவுக்கு அண்ணனுக்கும் கூட சொல்லிட்டேன். அனிதா, ஒரு வார்த்தையாவது என்கிட்ட பேசலாம்ல? ஒரு வாரம் ஆயும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு யாரோ மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்புறம் எதுக்காக கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்ட? என்னை இப்படி தண்டிக்கவா இல்ல உன்னை தண்டிச்சுக்குவா? வாய திறந்து ஏதாவது பேசு. ஓ, ஏதோ லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு. To Mr. Chandradas, brutal, but congratulations, Dr. Harikumar. Ama, brutal da. Koduma da nadandhathu. Ana mudinjiruchilla. Idhukku nama rendu peru mattum kaaranam illa. Vidhi. Idhu ellathukku vidhi da kaaranam. Namakkulla ipdi nadakkumnu nenaikkalaye. Ana ippo nama rendu peru idhu yetukittu da aaganum. ஹரி அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல, டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ இல்ல, ஒரு சாதாரண மனுஷன், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சராசரி மனுஷன். என்ன வெறுக்கலாம், என்ன திட்டலாம், ஆனா அவமானப்படுத்தினா என்னால தாங்கிக்க முடியாது. அனிதா, போராட்டத்துல என் வாழ்க்கையை தொலைச்சவனா, குடும்பம், மனைவி, குழந்தைங்க, இதையெல்லாம் நான் என்னைக்குமே எதிர்பார்த்தது இல்ல. ஆனா இனிமே என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் வரப்போறேன். முழுசா நீ என்ன ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துல 101 பகுதியை நீ என் மேல வச்ச போற. உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதா தான் அனிதா. அழாத, அழுது தீக்க வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கை, சந்தோஷமா வாழணும். சுமந்திடுவே
ஹலோ இந்தியா டைம்ஸ். ஆமா சந்திரதாசா. எங்க இருந்து? ஹோட்டல் பேர் என்ன? ரூம் நம்பர்? உடனே வரேன். ராகவன, ராதா ஆலயம் மாறி போயிட்ட? ஜோசப் இறந்த விஷயம் உனக்கு தெரியாதா? தெரியும், போலீஸ் கூட நடந்த சண்டையில தானே? சண்டையிலயா? பத்திரிகைக்காரங்க அப்படித்தான சொல்லுவீங்க? பாவம் அவன், அவன் நம்மள விட நல்லவன். நாமெல்லாம் ஜெயில இருந்தப்ப அவன் ஒருத்தனா இருந்து போராடினான். 4-5 வருஷம் தலைமறைவா இருந்தான். எப்படியும் அவனை பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டான். அதுவும் இவ சொன்னதனால சரண்டர் ஆனான். இவ அவனை விரும்பினான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் தான் ஜோசப் சண்டையில இறந்துட்டான்னு நாங்க கேள்விப்பட்டோம். அவனை கொண்டுட்டாங்கடா, அடிச்சு சித்திரவதை பண்ணி அப்புறம் ஷூட் பண்ணிட்டாங்க. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் தாமஸ் தான் அதை பண்ணாரு. அதுக்கு அரசாங்கம் அவனுக்கு பரிசு வேற கொடுத்தது. சர்வீஸ் என்ட்ரி. ஆனா உண்மையான குட் சர்வீஸ் என்ட்ரி அவனுக்கு கிடைச்சது. 4 நாளைக்கு முன்னாடி 4-5 பசங்களும் அவங்களோட இவளுமா சேர்ந்து அவனை கோட்டஸ்லயே போட்டு தள்ளிட்டாங்க. என்ன புரியலையா? கொன்னுட்டாங்க. தூக்கத்திலேயே யாருக்கும் தெரியாம கொன்னுட்டாங்க. தப்பு இல்லல? இல்ல, அவன் செஞ்சதுக்கு இது வேணும். இப்போதைக்கு எனக்கு இவ மட்டும்தான் இருக்கா. இவ போலீஸ் கையில மாட்டாம இருக்க நாம தான் இவளுக்கு உதவி பண்ணணும். ராதாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் திரும்ப போயிட்டாரு. அவளுக்கு லேடிஸ் மட்டுமே நடத்துற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன். கடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல தங்கறதுக்கு இடமும் கிடைச்சது. சம்பளம் ரொம்ப கம்மி. தினம் தினம் போராட்டம் தான். ஆனா கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா தங்கலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. உனக்கு இப்ப வருத்தமா இருக்க? அப்புறம் ஏன் நீ இப்படி சாப்பிடாம இருக்க? வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. ஜோசப் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. நீ நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராகம் உன்னால தாங்கிக்க முடியாது. அவருக்காகவாவது நீ வாழ்ந்தே ஆகணும். சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் இந்த வயிற்று வலியும் வாந்தியம். வா ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம். வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வா போலாம். சொல்ல எங்க பாரு, அங்க பாரு. அனிதா, குழந்தைக்கு என்னாச்சு? எப்படி அடிபடுச்சு? ரொம்ப அழறால என்னாச்சு? ஒண்ணு ஆகல. என் குழந்தை அழுகை நிறுத்த எனக்கு தெரியும். நீங்க போய் அவள கவனிங்க. அனிதா இவ யாருன்னு தெரியுமா? நான் எதையும் கேட்க விரும்பல. ஹலோ இந்தியா டைம்ஸ். எஸ் சந்திரதாஸ் ஸ்பீக்கிங். வாட் இஸ் இட் ட்ரூ சார்? நோ, நதிங் நதிங். கோபால், ராதா வரஸ் பண்ணிட்டாங்க. யார் உன்கிட்ட சொன்னா? எடிட்டர் இப்பதான் போன் பண்ணாரு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கிடைச்ச மெசேஜ். ராதா அங்க ஒரு நெக்ஸலைட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே நீ அங்க போய் விசாரிங்கிறாரு. சரி, நீ போ, நான் வரேன். அதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்ல. கொலை பண்ணிட்டு எத்தனை நாள் தான் தலைமறைவா இருக்க முடியும்? எனக்கு என் குழந்தை, என் புருஷன், என் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். வேற யார் பத்தியும் எனக்கு கவலை இல்ல.
குடும்பத்தையே ஒதுக்கிட்டு வாழ்றதுக்காக வந்தவனா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அனவசியமா பேசாத. நான் சொன்னது பதிலா தெரியலையா? வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சாகணும் இந்த விஷயம். எனக்கும் உனக்கும் கோபாலனுக்கும் மட்டும் தான் தெரியும். ஊர் பேர் தெரியாத ஒரு லேடி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு கண்ட்ரோல் ரூம்ல சொல்றாங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல கன்ஃபார்மா சொல்றேன், இன்ஃபர்மேஷன் கொடுத்த லேடி நீதான். கொடுத்திருந்தா அது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம உறவு முறிஞ்சிடும். சொல்லு சொல்லுடி. நான் தான் கொடுத்தேன். வார்த்தையால கூட நான் இது வரைக்கும் ஒன்னு நோக்கடிச்சது இல்ல. அந்த அளவுக்கு நான் உமால பாச வச்சிருந்தேன். ஆனா நீ என்னோட நம்பிக்கைய ஒரே அடி அழிச்சிட்ட. இது வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கல, உண்மைய நேசிக்கவும் இல்ல. என்னைக்கு நீயா தான் இருந்த மேங்களூர் கோவிந்தனோட பொண்ணுங்கிற ஆணவம். நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, உங்களுக்கு பொண்டாட்டி. திரும்பவும் போராட்டம்ங்கிற பேர்ல நீங்களும் அவங்க கூட போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு வேற யாரு இருக்கா? இங்க பாரு, முதல்ல நீ ஒரு மனுஷியாரு. மனுஷங்களை புரிஞ்சுக்க கத்துக்க, உறவு முறையையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்க கத்துக்க. அதுக்கப்புறம் தான் மனைவி அம்மா இல்ல. இப்ப நீ நடந்துக்கிறதுலாம் வெறும் நடிப்பு. நடிப்பு தான் சுயநலம். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? எனக்கு தெரியாம இல்லறத்துல நீ துரோகம் பண்ணிருந்தா கூட உன்னை நான் மன்னிச்சிருப்பேன். குழந்தைக்கு அப்பா நான் இல்லன்னு தெரிஞ்சிருந்தா கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா நீ பண்ணிருக்கிற தப்ப நான் மன்னிச்சாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். இனி நீ யாரும் நான் யாரும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. அன்னைக்குதான் கடைசி சந்திப்பு. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட நாங்க சந்திக்கல. தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ராகவனை கொண்டு போற வரைக்கும் என்னையும் விசாரிச்சாங்க. குற்றவாளிக்கு ஒத்துழைச்சு தங்க இடம் கொடுத்ததால பத்திரிக்கைங்கிற ஒரே பலத்தை வச்சு கேஸ்ல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அனிதா இல்ல, என் பொண்ணும் இல்ல. ஊரை விட்டு போறேன்னு அனிதா லெட்டர் எழுதி வச்சிருந்தேன். அதை பார்த்து கூட நான் வருத்தப்படல. ஏதோ நடக்க வேண்டியது நடந்துருச்சுன்னு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என் பொண்ணோட ஞாபகத்தால தினம் தினம் கஷ்டப்பட்டேன். தூக்க வராம வேதனைப்பட்டேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, மறக்க முடியாத அளவுக்கு அவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அவளோட ஊர்ல போய் தேடினேன், அங்கேயும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஹரிக்குமார் மனைவியா என் குழந்தையோட அமெரிக்கா போயிட்டதா கேள்விப்பட்டேன். சந்திரதாசா இந்த மனுஷனோட வாழ்க்கை அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் கவிதைக்காகவே என் வாழ்க்கைய நான் அர்ப்பணிச்சிட்டேன். எல்லா சொந்தத்தையும் இழந்து தனிமரமான என்ன, நான் இழந்த அந்த வசந்தகால வாழ்க்கை திரும்ப வராதான்னு ஏங்கினேன். நான் செஞ்ச தவிர எண்ணி எண்ணி ஒரு குற்ற உணர்வோடு தினம் தினம் புழுங்கி புழுங்கி செத்தேன். அப்போதான் அர்த்தத்தை தேடி அலைஞ்ச என் வாழ்க்கையில் என் அம்மா வந்தா. நான் அவளை பார்க்கணும், என் அம்மாவை நான் பார்க்கணும். அவ ஒரு தடவையாவது அப்பான்னு என்ன வாயார கூப்பிடணும். ஒரு தடவை என்ன, ஆயிரம் தடவை கூப்பிடுவா? இல்ல அதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. என் பொண்ணை பாக்குறது கூட அவங்க அனுமதிக்கிறது இல்ல. யாரு, கன்னியாஸ்திரிங்களா? உன் பொண்ண நீ ஒரு தடவை பார்த்தா போதும்ல? அது மட்டும் இல்ல, உண்மையும் தெரியணும். அத நான் பாத்துக்கிறேன். தெரிஞ்சிருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் 15 வருஷம் கழிச்சு நம்மளோட ஹீரோ அவரோட பொண்ணை பாக்குறாரு. அப்ப பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவா?
எப்படி ஃபீல் பண்ணுவானு நான் எப்படி சொல்றது? அது உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு கதையெல்லாம் அவ்வளவா தெரியாது. ஆமா, தெரியாத கதையை தானே தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில இருக்கிற எல்லாரும் இப்ப உயிரோட தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உனக்கு தெரியும். அவங்களோட ஒரு பழைய போட்டோவை நான் காட்டுறேன் பாரு. இப்பாவது கதை புரியுதா? அம்மு, அந்த போட்டோல ஒரு குழந்தை இருக்குல்ல, அது பேர் தான் அம்மு. இன்னைக்கு அவளோட பேரு ஹரிதா. அந்த பொண்ணு இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாம் சொதப்பிருச்சுல. நீங்க போயிருக்கல, சொதப்பாம என்ன ஆகும்? யோ, வேலைய பாரியா. கேள்விக்கு யார் வேணாலும் பதில் சொல்லலாம். சிரிக்காம வேலைய பாரியா. இங்க பிரச்சனை என்னன்னு தெரியாம சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்க. இனிமே எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி கூப்பிட்டேன்னா நான் வரமாட்டேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீன்னா அதுக்கப்புறம் உண்டாம். இப்ப என்ன பண்றது? எனக்கு பிரச்சனை இல்லை, இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன். ஆனா உண்மை அவளாலேயோ அந்த ஆண்டவனாலேயோ கூட மறுக்க முடியாது. மலர் கொண்ட மென்மை போல் என் மகள் பொன்முகம் பார்ப்பேன், ஆரோணம் பாடும் குயில்களும் மோகனம் பாடி வாழ்த்திடவே வாழ்த்துவேன். கைவளை ஓசையில் ஓடும் நதிகளும் தோற்குமே, செங்காந்தல் மலர் கூட உன்னிடம் வண்ணங்கள் கேட்குமே. தூரலின் சத்தம் போல் உன் சிரிப்பொலி கேட்குமே. நீ எந்த வரம் தானே, தெய்வீக அம்சம் கொண்ட என் மகளே, என் தாயும் நீ என்று. கண்ணேன் கண்மணியே, உன் தந்தை மனதில் ஊஞ்சலில் உன்னை இட்டு தாலாட்டுவே. தூரிகை தேடுவே உன்முகம் வரையவே, பூமியில் உலவிடும் தேவதை நீ என்றோ. கண்ணோடு காண்பதெல்லாம் நீ மட்டும்தான் அம்மா. உன் நினைவும் உன் மனமும் உன் எண்ணமும் என்னோடு தானம்மா. காற்றும் வானமும் நீரும் நிலமும் உள்ளவரை உன்னை நான் பிரியேனே.
ஹரிதா, எல்லாரும் அங்க பாட்டு டான்ஸ் சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் ஏமா இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்க? நாளைக்கு எல்லாரும் அவங்க உங்க ஊருக்கு போறாங்கல்ல, நீயும் அவங்க கூட சந்தோஷமா இருக்கலாம்ல. பரீட்சையும் சரியா எழுதலன்னு கேள்விப்பட்டேன். என்னாலும் உங்களுக்கு புரியல, நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேன். எது உண்மை எது பொய்ன்னு தீர்மானம் பண்ண முடியல. நான் யாரையும் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காத, ரெண்டும் உண்மையா இருக்கலாம்ல. என்ன சொல்ல வரீங்க? டாக்டர் ஹரிகுமாரோட பொண்ணாதான் நீ வளர்ந்த, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா பிறந்தது சந்திரதாஸோட. நம்ப மாட்டேன். சந்திரதாஸ் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் பொய் கதை சொல்றதால அவருக்கு என்ன லாபம்? உன்னை பாக்கணுங்கிறதுக்காக மேட்ரின் முன்னாடியும் என் முன்னாடியும் ஒரு பிச்சைக்கார மாதிரி அவர் வந்து நின்னு இருக்காரு. எதுக்காக? என்ன அவசியத்துக்காக? பணத்துக்காகவா இல்ல புகழுக்காகவா? எனக்கு எதுவுமே தெரியல. ஹரிதா அழாதமா, இங்க பாரு. உன்னை அழவைக்கணுங்கிறதுக்காகவும் இல்ல சந்திரதாஸ்க்கு சப்போர்ட் பண்ணவும் நான் பேசல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கே கே சார் எனக்கு போன் பண்ணிருந்தாரு. சந்திரதாஸ் சார் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாரு. அவர் கல்கட்டாக்கு திரும்பி போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அவரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னாரு. முடிஞ்சா உன்னை அங்க கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் உன்னை கட்டாயப்படுத்தல, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அப்போ போகலான்னே முடிவு பண்ணிட்டேளா? அன்னைக்கு என்னமோ லீவு கேட்டு லெட்டர் போட்டிருக்கேன்னு சொன்னேள், அப்புறம் என்ன திடீர்னு கிளம்புறேள்? போகணும்னு தோணிருச்சு. மறுபடியும் திரும்ப எப்ப இங்க வருவேள்? இனிமே இங்க வர்றதா இல்ல? அப்படின்னா நாம இனிமே பார்க்க மாட்டோம் இல்லையா? நானே சில நேரத்துல கண்ணா பின்னு ஏதாவது பேசியிருப்பேன், தெரியாம இல்ல. வேணும்னு தான் பேசினேன். கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் என்னதான், நான் எதுவுமே பேசாம இருந்திருந்தா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்திருப்பேன். நானும் பெரிய குடும்பத்துல பிறந்து வந்தா என்ன பண்றதே? என் தலையெழுத்து நீங்க இடி விழுந்த மொட்டை தென்னமரத்தை பாத்திருக்கோ அதேதான். இலையும் இல்ல, பூவும் இல்ல, காயும் இல்ல, விழுந்து தொலைக்குமின்னா அதுவும் இல்ல. யாருக்கும் உதவாத ஜென்மம். கர்ம பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். அனுபவிச்சுட்டு இருக்கேன். கர்ம பலன். ஒரு குற்றவாளிய பாக்குற மாதிரி என்ன பாக்குறேன். இனிமே மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கையில உன்னோட நினைவுகள் இருக்கணும். உன்னோட சிரிப்பு, உன் விளையாட்டு, உன் குறும்புத்தனம், அன்பு, இதெல்லாம் எனக்கு வேணும். நான் ஒரு பொண்ணு, என்னால எப்படி இதெல்லாம் முடியும்? 15 வருஷம், 15 வருஷமா இந்த ஆசைகளை நான் தேக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்.
அத்தனை வருஷங்களா அதை நான் இழந்துட்டேம்மா. உன்னோட பாசத்துக்காக ஏங்கின. ஆமா, நான் உன்னோட அப்பாவா. நம்ம மட்டுமே இருக்கிற வாழ்க்கை முழுசா வேண்டாம். ஒரு நாள் மட்டும், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷமாவது நீ என் பொண்ணா இருமா. என்ன கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்ல. அதான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல, அவங்க வந்து பாத்துக்குவாங்க. இந்த ஸ்கூல் ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி நடக்கிறது இதுதான் முதல் தடவை. மே கம் இன் சார். Come in. Welcome, welcome, Mr. Govindan. Please, sit down. Thank you. Matrin, இவர் தான் அரித்தோட கிராண்ட்ஃபாதர், கோவிந்தன். எனக்கு தெரியும். வழக்கமா நான் கூட்டிட்டு போக வரும்போது அவ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஸ்கூல் முழுக்க தேடிட்டேன், காணுமே அவள. அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது? நோ நோ மிஸ்டர் கோவிந்தன், அவளுக்கு ஒன்னும் இல்ல. பட் ஐ அம் வெரி சாரி கோவிந்தன், ஐ டோன்ட் நோ ஹவ் டு பிரசன்ட் இட். But it happens. What do you mean? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. Nothing to worry. இதெல்லாம் பசங்களோட குறும்புத்தனம் மட்டும் சொன்னா அது சரியா இருக்காது. நேத்து எப்ப நடந்தது மேட்ரின்? நான் என்ன சொன்னல்ல, நேத்து இல்ல. நீங்க பேசுறது எதுவுமே புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. ஹரிதா ஒரு ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக நேத்து போயிருந்தா. இது வரைக்கும் அவ வரவே இல்ல. ஓ, அவ்வளவுதானா? யார் அந்த ஃப்ரெண்ட்? அவங்க வீடு எங்க இருக்கு? அதான் இப்ப நாம கண்டுபிடிக்கணும். நாங்க போலீஸுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஆனா அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. எங்க போனாலோ, அவ யார் கூட போனாலோ, இதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, she is missing. No. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ, உள்ள வாங்க. ஹலோ. ஆ ஹலோ, அவர் யாரு? வாங்க உள்ள வாங்க. நீங்க தான் கேக்கனாதானா? எஸ் சார். எங்களோட ஸ்கூல்ல ஹரிதான்ற பொண்ண நேத்துல இருந்து காணோம். ஹரிதாக்கும் மிஸ்டர் சந்திரதாசுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஹரிதாக்கும் சந்திரதாசுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. ஹரிதா தான் சந்திரதாசோட சொந்த பொண்ணு. பொண்ணா? யார் சொன்னா? அவ என்னோட பேத்தியாக்கும். அவளோட அப்பா என் தங்கச்சியோட பையன் டாக்டர் ஹரிகுமார். ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல அவர் பேர் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹரிதா சந்திரதாஸ் கூட போனாளா, எங்க போனா, எப்ப வருவா, இங்க வராம வேற எங்கயாவது போவாளா, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. இத நான் சும்மா விடுவேன்னு நினைக்காதீங்க. வித் இன் 24 hours இந்தியாவுல அவங்க எங்க இருந்தாலும் நான் கண்டிப்பாக தேடிடுமே. இது போல் உலகில் சந்தோஷம் இல்லை, என் நெஞ்சின் ஆறுதல் நீதானே. சந்தனப்பூ உன்னை தாலாட்ட அந்த தெண்டலும் உன்னை தான் தேடிடுமே. அந்த ரோசை கட் பண்ணலையா? அனுபவிச்சதே இல்ல. இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைனா சாதாரண பிரச்சனை இல்ல. போலீஸ் கேஸ்னு அதை ஏன் கேக்குற? அமெரிக்கால இருந்து ஹரிகுமாரும் அனிதாவும் வந்திருக்காங்க. சின்ன
சிங்கம்மா அப்பா வந்திருக்காங்களா? ஆமா. அனிதா, நாமளா இதை பெருசுப்படுத்த வேணாம். வண்டியில ஏறு. என்னோட சந்தோஷம் ஒவ்வொன்றத்தையும் நீங்க பறிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அனிதா, இப்போ என் பொண்ணை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க பிளீஸ். சந்தோஷத்தை யார் பறிச்சு எடுத்தது? நஷ்டப்பட்டதெல்லாம் நான் தான். நான் ஒரு தப்பு பண்ண அதை தான் நான் ஒத்துக்கிட்டேன். நான் அவனும் வலவீசி அவளை பிடிக்கலையே, அவளும் ஒத்துழைச்சால. அவ அவனோட முறப்பனா இருந்திருக்கலாம், ஆனா எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்ப பிரிச்சது யாரு? அவன் தான் எங்களை பிரிச்சுட்டான். நான் சட்டப்படி கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டிய, என் பொண்டாட்டிய இப்ப என் பொண்ணையும் பிரிச்சுட்டான். இப்ப என்கிட்ட நியாயம் பேசுறான், வாயத்துற. ஏன் நீ கூட பேசாம இருக்க? ஆமா, நானும் அதே தான் சொல்றேன். என் குழந்தைய என் கண் முன்னாடி அவ போட்டு அடிச்சா, என்னைய அடிச்ச மாதிரி இருந்தது. நான் தான் முட்டாள், எல்லா விஷயத்துல நான் தோத்துட்டேன். அவளுக்கு அவன் கூட இருக்கிறதுலதான் சந்தோஷம்னு சொன்னான், விட்டு கொடுத்துட்டேன். அவங்க கிட்ட இருந்து என் குழந்தைய கூட பிரிக்கணும்னு நினைக்கல, விட்டுட்டேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். அப்படி இருந்தும் என்ன கேவலமா பாக்குறாங்க, அருவருப்பா பாக்குறாங்க, அவ்வளவு வைராக்கியம். ரெண்டு வருஷம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்தோம், இப்ப அந்த பாசத்துல ஒரு துளியாவதோ பார்வையில தெரிஞ்சதா?
நான் எவனோ கண்டவனாம்ல, அப்படி சொன்னா உண்மையாயிடுமா சொல்லு. என்னால முடியல, என்னால முடியாது, எதையும் மறக்க என்னால முடியல. போதும், மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, காலையில சீக்கிரம் போக வேண்டாம். சந்திரா, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, அதுக்காக தான் நீங்க வந்த. இன்னைக்கு மட்டும் நீ வரலன்னா உன்னை பார்க்க நானே அங்க வந்திருப்பேன். அதனாலதான் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே தான் எல்லாம் பண்றீங்களா? வேலை செய்யறதுக்கு ஒரு பொண்ணு கூட இருந்தால யாரு? சரோஜினி தானே. அவளுக்கா தோணுச்சுன்னா வருவா. அப்புறம் நானும் ஏதாவது வேலை செய்யணும்ல, வாப்பா வீட்டுக்கு போலாம். கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாம் பாலுன. இந்த குளத்தர தண்ணி, இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது வயசே குறைஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் மேல இருந்து குதிப்பேன். அப்போ நீங்க முட்டி அளவு தண்ணியில தான் நிப்பீங்க. நான் இப்பவும் அப்படித்தான். என்னைக்காவது தோணுச்சுன்னா குளத்துல வந்து குளிப்பேன். சரோஜினி பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வச்சிருவா. இப்ப இந்த குளத்துக்கு சொந்தக்காரங்க இங்க சுத்தி இருக்கிற பசங்க தான். 4 மணிக்கு வந்து பார்த்தா தெரியும் அந்த பசங்களோட விளையாட்ட. மேல இருந்து அவங்க குதிக்கிறதும் ஆடுறதும் இந்த கல்லு எல்லாத்தையும் உடைச்சதும் அவங்க தான். சரோஜினி பார்த்தா எப்பாவது கத்திக்கிட்டு இருப்பா. நான் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். இதெல்லாம் அனுபவிக்க நமக்கு தான் பசங்க இல்லை. அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. இப்போ அந்த வருத்தம் இல்லை பாலனே. என் பொண்ணு அம்முவை பார்த்தேன். எங்க பார்த்த? கொடைக்கானல்ல. இப்போ வா, அவளால உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? என்ன? நான் கண்டுபிடிச்சேன். கொஞ்ச நாள் என் கூடவும் இருந்தா. நடந்த எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம அவகிட்ட சொல்லிட்டேன். நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? வந்திருக்கலாம், ஆனா முடியல. அவளை கூட்டிட்டு வர முடியல. உரிமை கொண்டாட வந்திருக்கானா? அவனை அடிச்சு அவன் எலும்ப எண்ணி இருக்கணும். ராஸ்கல். அன்னைக்கே அனிதா சொன்னா படிப்பெல்லாம் இங்க வேண்டாம், ஸ்டேட்ஸ்லயே இருக்கட்டும்னு. நீதான ஆசைப்பட்ட, இப்ப திருப்தியா? என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கும்னு எனக்கும் தெரியும். இந்த கதையெல்லாம் நாமளே ஹரிதா கிட்ட சொல்லிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் மறைச்சு வச்சு நான் அவகிட்ட நடிக்கிறேன்னு அவன் நினைச்சுக்க மாட்டா? அவகிட்ட நடிச்சேன்னு நீ நினைக்கிறியா? இல்ல, கோபியை விட ஹரிதா மேல தான் நான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன். என்ன முதல்ல அப்பான்னு கூப்பிட்டது அவ தான். அவளை நினைக்காத ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில இருந்ததில்லை. கண்ணு முழிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போதும் அவளையே நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்போ எனக்கு பயமா இருக்கு. எதுக்குடா நீ எதுக்கு பயப்படணும்? அவ உன் பொண்ணாதான் வளர்ந்தா, அவ உன் பொண்ணே தான். உரிமை கொண்டாடிக்கிட்டு எவனுமே இங்க வர முடியாது. கொஞ்சமாவது நன்றியோட நடந்துக்கோ. உன்னை இத்தனை வருஷம் தான் குழந்தை மாதிரி உயிர் கொடுத்து வளர்த்த அந்த மனுஷனை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது. நான் என்னமா அப்பாவை கஷ்டப்படுத்தின? அப்ப எதுக்கடி நீ அந்த ஆள் கூட போன? அம்மா, நான் சொல்றேன், உனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த மாதிரி ஒரு கதை போட்டோ எடுத்துக்கிட்டு நாளைக்கு இன்னொருத்த வந்தா அவன் கூட போயிடுயா? சொல்லடி, இதெல்லாம் நீ நம்புறியா? அனிதா, என்ன இது? இன்னுமா நீ நிறுத்தல? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ இப்படி பேசி பேசி அவன் மனச புண்படுத்தாத. நீ போய் வேலைய பார். நதிகள் எல்லாம் கடலினை தேடும், சுவர் கொண்டு தடுத்தால் நதி என்ன செய்யும்? ஒரு நாளில் கடலினை சேரும் கண்மணியே, கடலினை சேரும் கண்மணியே. நல்லா லட்சணமா இருக்கா? இல்ல, அப்படியே நம்ம அம்மா சாயலே இருக்கா. நம்ம காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வம்சம் அப்படியே முடிஞ்சிரும் நினைச்சேன். அது தலைக்கே இப்ப இவ வந்துட்டா.
கிருஷ்ணா, நீ தான் காப்பாத்தணும். எனக்கு உன் பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அது பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கறேன். நாமளே அங்க போய் அவளை பார்க்கலாமே. அவங்க இல்லைன்னு சொன்ன உன் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? இந்த உலகத்தொட்டு போகும்போது வாக்கரிசி போறதுக்காக அந்த கடவுளா பார்த்து உனக்கு கொடுத்த உறவுடாது. நீ இங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? இது பாத்தீங்களா, ஹரிதாவோட பொட்டில அந்த ஆளோட போட்டோ இருந்தது. ஓ, இத பார்த்து தான் நீ வருத்தப்படுறியா? பழைய ஃபேமிலி போட்டோ மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் முதல்ல எரிச்சிடுங்க. போட்டோ மட்டும் தானே எரிக்க முடியும்? வேண்டாம், இது ஹரிதாவோட ரகசியமாவே இருக்கட்டும். இப்பவும் கல்கட்டால தான் இருக்கீங்களா? ஆமா. திரும்பவும் போவீங்களா இல்ல? போவேன். நாங்களும் அமெரிக்கா போயிடுவோம். ஏன்னா திடீர்னு வந்துட்டோம், அதுதான் உங்களுக்கே தெரியுமே. நான் ஹரிதாவை பார்க்கணும். சந்திரதாஸ், நாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அதை கலைச்சிடாதீங்க. சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பறிச்சு 15 வருஷம் ஆச்சு. உங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நான் நினைக்கல. இல்லையா? நிச்சயமா இல்ல. இனி அதை பத்தி வாதம் பண்றதுக்காக நான் இங்க வரல. அதை பத்தி பேசாதீங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிதான் ஆகணும். இனி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. என் பொண்ணு நான் பார்த்தாகணும். 15 வருஷம் கழிச்சு இப்பதான் உங்க பொண்ணோட ஞாபகம் வந்ததா? ஒரு குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. என் மார்லையும் தோல்லையும் சுமந்து நான் அவளை வளர்த்தேன். இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க வந்து அவளை உங்க பொண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவ உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் என்னோடது. ஆனா அதையா அம்மாவையும் குழந்தையையும் முன்ன பின்ன தெரியாத ஊர்ல நடுத்தருல கை கழுவி விட்டுட்டு போயிட்டீங்களே. இப்போ ரத்தம் அது இதுன்னு நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர், நமக்குள்ள இனிமே அனாவசிய பேச்சு வேணாம். எனக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்தவ இங்க இருக்கா, என் குழந்தைய பெத்து எடுத்தவ, அவளை கூப்பிடுங்க. என்ன சொன்னான்னு கேட்டல? உண்மைதான். எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? நீயே போய் சொல்லு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தா எப்படி? போ, போய் நீயே பேசு. நீங்களும் என் கூட இருங்க. இல்லைன்னா அவரு கூட நான் பேச மாட்டேன். சரி, நான் வரேன். நீ முதல்ல போ. என் மேல கொஞ்சம் கருணை காட்டணும். என் கூட அம்மாவை 2 நாளைக்கு கூட்டிட்டு போறேன். ஊர்ல அண்ணனும் பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கும் பாக்கணும் போல இருக்கு. எனக்கு புருஷனும் அப்பாவும் இருக்காங்க. அவங்களுடைய விருப்பம் தான் என்னோட விருப்பமும். என் பொண்ண பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்க வரலாம். உரிமை கொண்டாடிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. சாரி மிஸ்டர் சந்திரதாஸ், ஹரிதா இப்ப இங்க இல்ல. அவளோட தாத்தாவோட அவ கோயிலுக்கு போயிருக்கா, வரத்துக்கு லேட் ஆகும். போய் சொல்றதா நினைச்சா உள்ள வந்து பாருங்க, நான் எதுவும் தடை சொல்ல மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் வெயிட் பண்றேன். நீங்க வெயிட் பண்றதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அவ எப்ப வருவான்னு சொல்ல முடியாது. பக்கத்திலேயே அவங்க பெரியமா வீடு இருக்கு, அங்க போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும் நினைக்கிறேன். கிளம்பிட்டீங்களா? டீ குடிச்சிட்டு போலாமே. இன்னொரு நாள் வரேன். அப்பா, யானை எல்லாம் காட்டுல இருந்தா கூட்டிட்டு வர்றாங்களாப்பா? இல்லப்பா, அத சில பேர் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க. நேர்ந்து விடுறதுனா? நேர்ந்து விடுறதுன்னா சாமிக்கு காணிக்கையா குடுக்கறதுன்னு அர்த்தம். அக்கா சொன்னாங்க காட்டுல இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு. போய் தானே சொன்னீங்க?
அப்புறம் உங்க எல்லாரையும் ஒரு வாரம் வீட்டுல வந்து இருக்க சொல்லி சுஜாதா சொன்னா. நாங்க உடனே ஊருக்கு போலான்னு இருக்கோம் மாமா. எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? ஒரு மாசம் லீவ் இருக்குன்னு நீ சொன்னியே. ஆமா, ஆனா இப்ப போனும், அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஆனா நாங்க போனோம். இந்த ராஸ்கலுக்கு என் வீட்டுக்கு வர அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? மாமா, நாம கொஞ்சம் மரியாதை நடந்துக்கணும், கோவப்படாதீங்க. தமிழ்நாடு பூரா தெரியல ஒரு பெரிய மனுஷன் அவரு. அத பத்தி என்ன கவலை இல்ல மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாமா. இவர்தான் சந்திரதாஸ், என்னோட மாமா, அனிதாவோட அப்பா. இவர் யாரு? என் பேரு பாலகிருஷ்ணன். நாங்க ஏன் வந்தோம் தெரியல. என் கூட அம்மு ரெண்டு நாளைக்கு அனுப்பி வைக்க மாட்டேங்கன்னு நேத்து தெரிஞ்சது. ஓஹோ, அப்ப நேத்து வந்திருந்தீங்களா? மாமா, ஹரிதாவை பார்க்கணும்னு வந்தாரு. போற வரவங்க எல்லாம் பாக்குறதுக்கு அவ என்ன காட்சி பொருளா? மாமா, நீ சும்மா இருடா, நான் இவங்க கிட்ட சில கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க இது என்ன, ஸ்கூலா கோர்ட்டா? கோர்ட்டுன்னு நினைச்சுக்கோ. சந்திரா, அவங்களுக்கு பிடிக்கல வேண்டாப்பா, நாம கிளம்பலாம். நீங்க சும்மா இருங்கண்ண. என்ன குறுக்கு விசாரணை பண்றதுக்கு? நீங்க யாரு? என்ன கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் யாரா? நான் மங்களூர் கோவிந்தன். அது அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு கேக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருந்தது, ஆனா இன்னைக்கு நான் கேக்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். என்ன வேணாலும் கேளு. அப்படி என்ன கேட்க போற என்கிட்ட? சட்டப்படி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணவன் நான் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். சட்டப்பூர்வமான அந்த உறவு இருக்கும்போது உங்க பொண்ணுக்கு எப்படி மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க? பதில் சொல்ல வேண்டியது நீங்க மட்டும் இல்ல, டாக்டர் ஹரிகுமார், உங்க பொண்ணு, எல்லாரும் தான். நீ விட்டுட்டு போனா என் மகளோட வாழ்க்கை நாசமாகணுமா? மாமா, இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க ஹரிதாவை பாத்துட்டு போட்டோம், நான் அவளை கூப்பிடுறேன். வேண்டாம், அவளை கூப்பிடாத, அவளை நீங்க பார்க்க முடியாது. தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காதீங்க, நாங்க அவளை பாத்துட்டு போயிடுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. சந்திரா, நாம போலாம்ப்பா. பாலன, அதுக்கு கூட உரிமை இல்லாதவன் நான் இல்ல, அவ என்னோட பொண்ணு. நான் கூப்பிட்டு அவ வராம இருக்க மாட்டான். அம்மு, 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 ஓமா உள்ள உள்ள போன்னு சொல்றல்ல. சந்திரதாஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மாமா முன்கோபக்காரர். நான் அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நானே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட. வேண்டாம், நீங்க யாரும் கூட்டிட்டு வர வேண்டாம். என் பொண்ணை கூட்டிட்டு போய் எனக்கு தெரியும். இந்த நாட்டுல நீதி நியாயம் செத்து போயிடல. இனிமே இந்த சந்திரதாஸ் உங்க வீட்டு வாசப்படி மெதுக்க மாட்டான். ஊமையின் கனவாய் போகும்
பஞ்சுக்குள் தீயை வைத்தது யாரோ, பஞ்சுக்குள் தீயை வைத்தது யாரோ, இதுதான் விரியின் பிழையோ. உறவுகள் எல்லாம் நிரந்தரமில்லை, காணல் நீராய் போகும். அம்பையும் தைப்பது உண்மையில் பெருவழியாகும். தீப்பட்ட நெஞ்சினில் அம்பையும் தைப்பது உண்மையில் பெருவழியாகும். காயங்கள் எளிதில் மறைவதும் இல்லை, காயங்கள் எளிதில் மறைவதும் இல்லை. தழும்புகள் கதை பல சொல்லும், உறவுகள் எல்லாம் நிரந்தரமில்லை. பர்மா, கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நீ யார் கூட இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லுமா? புரியலையம்மா. கேஸ் முடிய இன்னும் 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் உன்னுடைய உண்மையான அப்பா பேரும் புகழும் உண்மையான அன்பும் இருக்கிற உன் அப்பா சந்திரதாஸ் கூட இருக்கிறியா, இல்ல உன்னை வளர்த்ததா சொல்லக்கூடிய இந்த வளர்ப்பப்பா கிட்ட இருக்க போறியா? உன்னுடைய விருப்பம் எதுன்னு கோர்ட்டார் கிட்ட சொல்லு. உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். 10 மாதம் சுமந்து பெத்த உங்க அம்மா கிட்டையும் எல்லா சுகமும் சந்தோஷமும் உனக்கு தந்த அவருடைய உண்மையான பொண்ணா உன் மேல பாசம் காட்டின டாக்டர் ஹரிக்குமார் கூட இருக்கியா? இல்ல திடீர்னு வந்த உங்க அப்பா சந்திரதாஸ் கூட இருக்கணுமான்னு இந்த கோர்ட் கேக்குது. பதில் சொல்லுமா? சொல்லுமா. அப்பா கூட? அப்படின்னா சந்திரதாஸ் கூடயா? ஆமா. Thank you.
அம்மா வந்துடா. தூங்குற மாதிரி நடிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஜரம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கஞ்சி குடிமா. வேண்டாப்பா. கொஞ்சம் வெளிய சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ள அழற, ராத்திரி தூங்காம அழறதையும் என்னென்னமோ வளர்றதையும் கேட்டுக்கிட்டுதான். கொஞ்ச நாளா சரியா சாப்பிடறதும் இல்ல. என்னாச்சு, உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த அப்பாவை பிடிக்கலையாமா? சொல்லு. அப்பா அம்மாவை மறக்க முடியல. அப்பா அம்மா காபி அங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோ தெரியுமா? அவங்க எல்லாரையும் விட அதிகமா நான் உங்க மேல பாசம் வச்சிருக்கமா. உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ண பாலனும் தயாரா இருக்காரு. உண்மைதான், எனக்கு தெரியும். ஆனா என்னால முடியல. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? நாங்க எவ்வளவு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கோம் தெரியுமா? எங்க வம்சம் தழைக்க இருக்கிற ஒரே வாரிசு நீ தான். நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கும் நீதானமா இருக்க. உன்னாலதான் நான் உயிரோட இருக்கேன். அன்னைக்கு வேணான்னு போயிருக்கலாம்ல, ஏன் என் கூட வந்த? தெரியல, அன்னைக்கு உங்களை பார்த்துப்போ உங்க கூட வரணும்னு தோணுச்சு. ஆனா இப்போ இங்க பாருமா, அப்பாவுக்குன்னு யாரும் இல்லடா, நீ மட்டும் தட்டா இருக்க. என்ன விட்டு போயிடுதுமா? என்ன மன்னிச்சிருங்க அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. பிடிச்சிருக்காப்பா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பெரியப்பா? நீ சமைச்சதாச்சே, ரொம்ப நல்லா இருக்குமா. என்னாச்சு? கொஞ்சம் காரம் அதிகமா போட்டுட்டேன். இருந்தாலும் பரவாயில்லம்மா, மனசு நிறைஞ்சு சாப்பிடுற. நாம இதே மாதிரி எப்பவும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா. இப்பவாவது உன் அழுகையை நிறுத்துமா. இன்னும் எத்தனை நாள் தான் அழுதுகிட்டு இருப்பேன்? ஒருவேளை அவ செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? தாங்கிதான் ஆகணும். ஹரி, நீயே பட்டினி கிடக்குற, வந்து சாப்பிடு. அனிதா,
இனிமே எதுக்காக இந்த கோர்ட்டு கேஸ்லாம்? உண்மையான தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, அவளே அதை தேர்ந்தெடுத்துட்டா. இனிமே கோர்ட்டு கேஸ் சாட்சி விசாரணை எதுவும் வேண்டாம். அவளை நாம எதுக்கு தேவையில்லாம வேதனைப்படுத்தணும்? எங்க இருந்தாலும் என் பொண்ணு நல்லா இருக்கட்டும். கடவுளே, உங்க மனசவ புரிஞ்சுக்காம போயிட்டா. அழாது, நீயே தளர்ந்து போயிட்டா, அப்புறம் எனக்கு யார் இருக்கா சொல்லு. நாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஊருக்கு போயிடலாம். அங்க இருந்தாலாவது ஹாஸ்பிட்டல் கேஸ்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன சொல்ற? போயிடலாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நாம போயிடலாம். ஒப்படைக்க வந்திருக்கேன். நீங்க வளர்த்து பொண்ணு, இனிமே உங்க பொண்ணு. இனி எந்த கோட்டாலையும் எந்த ரத்த பந்தத்தாலையும் உங்களை பிரிக்க முடியாது. ஏன்னா என்னை விட 1000 மடங்கு உங்க மேல பாசம் வச்சிருக்க. என்னோட உறவு வெறும் எழுத்தளவில் இருக்கிற உரிமைதான், பாசம் வேற உரிமை வேற. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. என்னால இத நம்ப முடியல. நம்பித்த ஆகணும். என் கூட இருந்த இத்தனை நாளும் அவ உங்களை நினைக்காத நாளே இல்ல. சாப்பிடல, தூங்கல. இதுக்கு மேல வைராக்கியமா பிடிச்சு வச்சிருந்தா என் பொண்ணே என்ன வருத்துருவா. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நேத்து ராத்திரி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் பொண்ணு சமையல் பண்ண, எனக்கு சாப்பாடு ஊட்டினா, ராத்திரி முழுக்க கதை சொன்ன, பாட்டு பாடினா, சந்தோஷத்துல மிதந்த. இப்போ என் அம்மா என் மனசோடு இருக்கா. அந்த ஞாபகத்திலேயே மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா கழிப்பேன். நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமா? நிழல் கிட்டேயே கோச்சுக்கிட்டு தோத்து போனவனா, நிறைய தப்பு பண்ணிருக்கேன். நான் மன்னிப்பு கேட்கல. உங்க சந்தோஷத்துக்கு இருக்க இனிமே நான் எப்பவும் வரமாட்டேன். ஆனா அவ என் பொண்ணு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. அன்புள்ள மகளே,
என் கண்ணில் மலர்ந்த கனவே, இனி உன்னை நான் என்று பார்ப்பேன். என் துயரம் யாரறிவா, எனக்கினி நாதி இல்லை. பாதை துணைத்தாடு போல் நான் போகிறேன் கண்ணே. கரையில் துடிக்கும் மீனாயானேன் கண்ணே. என் மகளே நீ என்றும் சீரும் சிறப்போடும் பல்லாண்டு வாழவே.